எனது உயிரின் மேலான என் தமிழ் சொந்தங்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்த காணொலி வாயிலாக 8 கோடி தமிழர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஜாதி மத பேதங்களை கடந்து தமிழர்களாய், தமிழ் தாயை பிள்ளைகளாய் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்திய தேசத்தில் தீய சக்தியாக செயல்பட்டு வரும் பாசிச பாஜகவை வேறெடுக்க ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் சில முன்னேற்ற திட்டங்களை இந்த காணொலி வாயிலாக வெளியிடுகிறோம். இதுல சில 22 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மாபெரும் நடைபெறும். கடலூர் மாவட்டத்தில் உள்ள திட்டக்குடி வட்டத்தின் கீழ் வரக்கூடிய அரியராவி கிராமத்தில் இருந்து அண்ணா அறிவாலயத்தை நோக்கி இந்த நடைபயணம் நடைபெற உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதான கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் பாராளுமன்ற வேட்பாளராக திமுக வேட்பாளராக டிஎம்கே திருநாவுக்கரசு அவர்கள் களமிறங்க திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கையை 8 கோடி தமிழர்களின் முன்பு அவர்களின் வாதத்தொட்டு காணிக்கையாக வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, தகுதியும் திறமையும் இல்லாத பல்வேறு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் வந்துட்டு இருக்காங்க. ஏன் பாத்தீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் விருதாஜலம் சட்டமன்ற வேட்பாளராக கலவரங்க டிஎம்கே திருநாவுக்கரசு அவர்கள் வேட்புமனு கொடுத்திருந்தாரு. நேர்முகமான தேர்வுக்கு போயிட்டு வந்தாங்க, ஆனா அவருக்கான உரிமை மறுக்கப்பட்டது. அது தலைமைக்கு மறைக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனாலும் இன்று விருதாச்சலம் சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய எம்ஆர்ஆர் ராதாகிருஷ்ணன் என்ன சாதனை செய்தார், எத்தனை சேவைகளை முன்னெடுத்தார், எத்தனை லட்சம் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளார் என்ற ஆய்வறிக்கையை எடுத்த பின்புதான் இந்த காணொலியை வெளியிடுகிறோம். ஏன்னா, தகுதியும் திறமையும் இல்லாத சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறுபடியும் இங்க இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்கணும். 2வது அம்ச கோரிக்கை என்ன பாத்தீங்கன்னா, 8 கோடி தமிழர்களின் பொது நலனுக்கு எதிராக செயல்பட்டு வரும் பாசிச பாஜகவை தடை செய்ய கோரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேன் பில் ஃபார் பிஜேபி என்ற சட்ட மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த நடைபயணம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திட்டக்குடி வட்டத்தின் கீழ் வரக்கூடிய அரியராவி கிராமத்தில் இருந்து அண்ணா அறிவாலயம் நோக்கி இந்த நடைபயணம் நடைபெறப் போகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொண்டு வந்த தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வழியாக எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்த வட இந்தியர்களை உடனே நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும், அந்த இடத்திற்கு தமிழக இளைஞர்களை போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்து அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்கிறோம். குறிப்பாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 1800க்கும் மேற்பட்ட இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களை உடனடியாக தமிழகத்தை விட்டு வெளியேற்றணும். இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களை பயமுறுத்துவதற்காக பாசிச பாஜகவின் சதித்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சதிக்காரர்கள். இவர்களை தமிழகத்தை விட்டு ஓட ஓட விரட்டுவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதை மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா, பொதுமக்கள் நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட மின்சாரத்துறை தனியார் மயமாக்கல் சட்டம் தமிழகத்தில் செல்லாது என்ற சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் இங்கு வலியுறுத்துகிறோம். அதைத் தொடர்ந்து
விமான நிலையம் தனியார் மயமாக்கம் என்ற கோரிக்கையும் செல்லாது என்ற சட்ட மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசால் பாமர மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்ட ரயில்வே துறை தனியார் மயமாக்கல் என்ற கொள்கையவோ தமிழகத்தில் செல்லாது என்ற சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முன்வைக்கிறோம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த சீனியர் சிட்டிசனுக்கு இருந்த உரிமைகளை வந்து பறிச்சாங்க. அதை பறிச்சதுனால 1700 கோடி லாபம் பார்த்திருக்கிறது அதானி குடும்பம். அதானி குடும்பம் ஒரு குடும்பம் 2000 கோடி வசூல் பார்க்கறதுக்காக 145 கோடி இந்தியர்களையும் வறுமையிலையும் வேதனைகளையும் ஆழ்த்தப்படுது. இது 145 கோடி இந்தியர்களின் பொதுநலனுக்கு எதிரானது, 8 கோடி தமிழர்களின் பொதுநலனுக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இதை வேறறுப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. அதுக்காகத்தான் இந்த காணொலி எல்லாம் உங்களுக்காக வெளியிடும். அதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட வங்கிகள் தனியார் மயமாக்கல் சட்டம் தமிழகத்தில் செல்லாது என்ற சட்ட மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த காணொலி வாயிலாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை உடனே ரத்து செய்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, தமிழகத்துல கூலி தொழிலாளர்களை அதிகப்படுத்துவதற்காகவே பாசிச பாஜகவின் சதி கும்பல்களால் கொண்டு வரப்பட்ட தீய சட்டம் இது. 8 கோடி தமிழர்களின் பொதுநலனுக்கு எதிரான சட்டம் இது. அதை வேறறுப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட இஏஏ 2020 என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டம், அதாவது வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் யாராவது ஒரு இடத்துல ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த அமைப்பு கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். இந்த அமைப்பு இருந்தால் தானே பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி இந்த அமைப்பையே ரத்து செய்ய சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுதான் இந்த பாசிச பாஜக. இது வந்து 8 கோடி தமிழர்களின் பொதுநலனுக்கும் எதிரானது, 145 கோடி இந்தியர்களின் பொதுநலனுக்கும் எதிரானது, மக்களாட்சிக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இத பொதுமக்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படணும். இது அம்பானி அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம். அதை நல்லா தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம அடுத்ததா, தமிழகத்தில் இவிஎம் மின்னணு இயந்திரம் மூலம் தேர்தல் வாக்குப்பதிவு நடத்துவதை தடை செய்ய கோரிதான் இந்த நடைபயணம் முக்கியமா நடக்குது. இந்த மின்னணு இயந்திரத்தை வச்சுதான் இந்த பாசிச பாஜக மிகப்பெரிய ஒரு கேம் பிளே பண்ணிவிடுது. அந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மின்னணு இயந்திரத்துல எங்க ஓட்டு போட்டாலும் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு அமைப்பு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இதை நம்ம உடைக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைகளை நமக்கு முற்காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தேர்தல் ஓட்டு எண்ணிக்கைப்பட வேண்டும். இந்த வாக்குச்சீட்டு மூலமா அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் விதிமுறைகள் வந்தா மட்டும்தான் இந்தியாவையும் தமிழகத்தையும் இந்த பாசிச பாஜகவோட அராஜகத்துல இருந்து நம்ம காப்பாத்த முடியும், பாசிச கொள்கைகளோட தாக்கத்தில் இருந்து காப்பாத்த முடியும், ஏகாதிபத்திய கொள்கைகளின் அட்டுழியத்தில் இருந்து காப்பாத்த முடியும். இத பொதுமக்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படணும். அதுக்காக தான் 8 கோடி தமிழர்களின் சார்பாக டிஎம்கே திருநாவுக்கரசு அவர்கள் அரியராவி கிராமத்தில் இருந்து அண்ணா அறிவாலயம் நோக்கி இந்த நடைபயணம், மின்னணு இயந்திரத்தை மாற்றி வாக்குச்சீட்டல் மூலம் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு 8 கோடி தமிழர்களும் தமிழ் தாயின் பிள்ளைகளாக ஜாதி மதங்களை கடந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அனுப்பி வைக்கிறோம். இந்த செய்தியை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது 8 கோடி தமிழர்களின் தலையாய கடமை. 4 கோடி கழக உடன்பிறப்புகளின்
தலையாய கடமை.